श्री सरवणा फिल्म्स बी सतीश कुमार तयारी पिल पीजी मोगन एलआर सुंदर पांडे इयक्कत्तिल सत्यराज अजमल नडिक्कुम दीर्घदर्शी मे 5 मुदल उलगमेंगुम। சென்னை 800 உள்ள எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த கோழிசெல்வம் மனோஜ் என்பவரும் நண்பர்கள் இருவருக்கும் மது குடிக்கும் பழக்கம் இருந்தது. நேற்று மதியம் திருவொற்றியூர் டோல்கேட் எம்ஜிஆர் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்தினர். இதில் இருவருக்கும் போதை தலைக்கேறியது. இருந்தாலும் கூடுதலாக மது அருந்த வேண்டும் என்று கோழிசெல்வம் ஆசைப்பட்டுள்ளார். ஆனால் அவரிடம் போதிய பணம் இல்லை. இதனால் நண்பர் மனோஜிடம் பணம் கேட்டுள்ளார். ஆனால் அவர் மது அருந்தியது போதும், இனி பணம் தரமாட்டேன் என்று கூறியுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கோழிசெல்வம் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனோஜை சரமாரியாக குத்தினார். இதில் மனோஜ் படுகாயமடைந்தார். இந்த கொடூர சம்பவம் நடந்ததை டாஸ்மாக் கடைக்கு மது குடிக்க வந்த புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த திருவேங்கடம் என்பவர் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவர் கோழி செல்வத்தை தட்டி கேட்டார். இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் திருவேங்கடத்தையும் கோழி செல்வம் கத்தியால் குத்தினார். இதில் அவரும் பலத்த காயமடைந்து கீழே சரிந்து விழுந்தார். இதனை பார்த்த சக மது பிரியர்கள் அதிர்ச்சியடைந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். இந்த கொடூர சம்பவம் குறித்து டாஸ்மாக் கடை ஊழியர்கள் புது வண்ணாரப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மனோஜையும் திருவேங்கடத்தையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார்கள். இதையடுத்து இரட்டை கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். இதற்கிடையே இரண்டு பேரையும் கொலை செய்த கோழிசெல்வம் பஸ்ஸில் ஏறி தப்ப முயன்றார். அவரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பி ஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் நடிக்கும் தீர்க்கதரிசி மே 5 முதல் உலகமெங்கும்